இப்போ போன வீடியோ வரைக்கும் என்ன பார்த்தோம் மாணவர்களே, அதாவது உணவு செரித்தல், வாய்க்குழியில் எப்படி செரிமானம் நடக்குது, இறைப்பையில் எப்படி செரிமானம் நடக்குது, அடுத்து மூணாவதாக வந்து இந்த சிறுகுடலில் எப்படி செரிமானம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் அந்த மூணுமே நல்லா தரவாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கேட்குற பப்ளிக்கில் சிறுகுடலில் உணவு செரித்தல் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமான நொதிகள், அந்த செரிமான நிகழ்ச்சி வந்து அதிகமாக உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. அதனால் அது ஒரு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறுகுடலில் உணவு செரித்தலை நல்லா பாருங்கள். சரி, இப்போ மொத்தத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவு வந்து செரித்தல் நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. இப்போ உணவு செரித்த முன்னாடி என்ன நடக்கணும், உட்கிரகித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கணும். உட்கிரகித்தல் என்ன அர்த்தம், செரிமானம் ஆன அந்த புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்புகள் என்ன உள்ளே எடுத்துக்கணுமா இல்லையா, இல்லைன்னா என்னாக கழிவோட வெளியே போயிடும். அப்போ உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் உட்கிரகித்தல். அந்த உட்கிரகித்தல் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு உள்ள அந்த செரிமானத்தினுடைய முடிவில் நடக்கூடிய நிகழ்ச்சி. சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உட்கிரகித்தல் முடிஞ்சு அடுத்து தன்மயமாதல். அது வந்து தன்மயமாதல் உட்கிரகித்தல் என்ன நடக்கும்னா, அந்த கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட்லாம் அந்த சிறுகுடல்லேருந்து எங்கே போகும், இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்துக்கு போகிறது தான் உட்கிரகித்தல். அப்புறம் இரத்தத்திலேருந்து மற்ற உடம்புல கூடிய எல்லா திசுக்கள், செல்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் ஒன்றை சேர்த்துறது தன்மயமாதல். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ செரிமான முடிவில் வந்து தோன்றக்கூடிய இறுதி விளைபொருட்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடலினுடைய கோளை பகுதி வழியாக எங்கே போகுது, உங்களுக்கு இரத்தம் மற்றும் நிணநீருக்குள் செலுத்தும் நிகழ்ச்சியே உட்கிரகித்தல். புரியுதுங்களா? இப்போ அந்த விளைபொருட்கள் எல்லாமே எங்கே போகுதான், குடல் கோளை பகுதியிலேருந்து குடலினுடைய அந்த கோளை பகுதி வழியாக இரத்தம், நிணநீர். ஏன்னா நிணநீரும் பார்த்திங்கன்னா ரத்தம் மாதிரி உடம்புக்குள்ளே எல்லா பக்கம் சுற்றிகிட்ருக்கும். எப்படி ரத்தத்துக்கு ரத்த குழாய்கள் இருக்கோ அதேமாரி நிணநீர் போகிறதுக்கு அதுக்கு சில நாளங்கள் அது வழியாக போயிட்டுருக்கும். அப்போ ரத்தம், நிணநீர் ரெண்டுக்குமே இந்த செரிக்கப்பட்ட அந்த உணவுப் பொருள் விளைபொருட்கள் செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் என்னது, உட்கிரகித்தல் எனப்படும். 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், அதையும் வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த சிறு உடலினுடைய உள்பகுதியில் என்ன நடக்குது, உட்கிரகிக்கும் அலகுகளான என்ன நடக்குது, அங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, குடல் உறிஞ்சிகளின் நடுவில் லாக்டீல் என்னும் நிணநீர் நுண் குழல்கள் எதை சுற்றி இருக்குதா உங்களுக்கு, அந்த குடல் உறிஞ்சியில் அந்த உள்ளே காணப்படுகிறது அந்த குழலும், அதனை சுற்றி நுண்ணிய இரத்த நுண்ணாள வளையும் உள்ளன. இப்போ இது எங்கே பார்க்கலாம், இந்த அமைப்பு, அதாவது குடல் உறிஞ்சியினுடைய நடுவில் லாக்டில் அப்படிங்கிற ஒரு நிணநீர் நுண் குழல் இருக்குது. அந்த லாக்டில் நிணநீர் நுண்குழலை சுற்றி இரத்த நுண்ணாள வளையங்கள் இருக்குது. சரி, அது எங்கே இருக்குது, இப்போ பார்த்துடலாமா, அதை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், அந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, லாக்டியல் குழல், புரியுதாதான், இது வந்து குடல் உறிஞ்சி, குடலில் சிறு உடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சி, அதாவது செரிக்கப்பட்ட உணவை உறிஞ்சக்கூடிய அமைப்பு. இந்த பச்சை கலரில் இருக்கிறது லாக்டியல் குழல், புரியுங்களா, நிணநீர் நுண்ணாளம், அதை சுற்றி வளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ரெட் கலரில் இருக்கும், புரியுதுங்களா. அந்த ப்ளூ கலர் ரெட் கலரில் இருக்கிறது என்னது, அந்த இரத்த நாளங்கள், புரியுதுங்களா. அந்த இரத்த நாளங்கள் அந்த லாக்டியல் குழலை வந்து என்னது வளை மாதிரி அப்படியே சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, இது தான் நான் சொன்னது உங்களுக்கு, புரியுதுங்களா. அதில் மேலே பாருங்கள், இரத்த தந்துகிகள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு இரத்த தந்துகிகள் எங்கே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரெண்டுமே இந்த இரத்த தந்துகிகள் நடுவில் இருக்கிறது அந்த நிணநீர் லாக்டியல் குழல் அப்படிம்பாங்க, புரியுதுங்களா. சரி, இப்போ கீழே வந்து நிணநீர் நாளம் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, கீழே வந்து நிணநீர் நாளம், அதில் தூண் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த நுண் குழல், புரியுதா. இப்போ என்னென்ன குடல் உறிஞ்சி, இதுதான் வந்து உணவு, செரிக்கப்பட்ட உணவு வந்து உட்கரையத்தலுக்கு அந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறது, புரியுதுங்களா. நுண், புரியுதுங்களா, இப்போ ரத்த நாள வலை, புரியுதுங்களா, அதை வந்து காமிச்சது, புரியுதா. இப்போ இதில் இந்த உட்கரையத்தலில் செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல் மற்றும் பொருட்கள் வழி கடத்தல் ஆகிய முறைகளில் உள்ளன. இதை உட்கிரகித்தலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடத்தக்கூடிய நிகழ்ச்சி வந்து 3 வகையான கடத்தல் இருக்கான் அதில், புரியுதுங்களா. ஒன்று உட்கிரகித்தல் என்னென்ன கடத்தல், செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல்,
பொருட்கள் வழி கடத்தல் ஆகிய மூன்று முறைகள் அந்த உட்கிரகத்தில் உட்கிரகிக்கப்பட்டது எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறத மூன்று வழிகள் சொல்கிறாங்க. செயல்மிகு கடத்தல் என்ன? ஆற்றலை பயன்படுத்தி கடத்தினா அது செயல்மிகு கடத்தல். இயல்பு கடத்தல்னா என்ன அர்த்தம்? ஆற்றல் பயன்படாமல் ஒரு பொருள் வந்து கடத்தப்பட்டால் அது இயல்பு கடத்தல். பொருட்கள் வழி கடத்தல் என்ன? ஒன்று பொருள் வழியாக ஒரு பொருள் என்னன்னொன்று கடத்தப்படுவது, அதுதான் வந்தது அதில். சரி, இப்போ அதில் சிறிதளவு குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் உங்களுக்கு என்ன கருத்து, இந்த மின்பகு பொருட்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, மின்பகு பொருட்களான அந்த குளோரைடு அயனிகள், மின்பகு பொருளானே என்னது உங்களுக்கு சார்ஜ், அதாவது மின் சுமை உடையது குளோரைடு அயனிகள் பொதுவாக எது வழியாக போகுதான், எளிய விரவல் மூலம், அதாவது எளிய கடத்தல் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வழியாக போகுது உட்கரைக்கப்படுது எப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்துங்க. அப்புறம் இரத்தத்தை நோக்கிய இந்த பொருட்களுடைய பயிற்சி எப்படி போகுது, அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலேயே அமைகிறது. அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு செல்லக்கூடியது, அதுதான் வந்து அடிப்படை, அது அடர்த்தியினுடைய வேறுபாட்டின் அடிப்படையில் அமைகிறது. அப்படி இருந்தாலும் ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பொருட்கள் சோடியம் அயனிகளை கடத்து பொருளாக கொண்டு உட்கரிக்கப்படுகின்றன. இந்த ஃப்ரக்டோஸ் என்ன செய்யுதுன்னா, சில பொருட்கள் அந்த ஃப்ரக்டோஸ் போன்ற சில பொருட்கள் வந்து சோடியம் அயனிகளை கடத்து பொருளாக கொண்டு உட்கரிக்கப்படுது, அதாவது சோடியம் அயனிகளை பயன்படுத்தி இந்த ஃப்ரக்டோஸ் வந்து என்னது உள்ள கடத்தப்படுகிறது உட்கரிக்கப்படுகிறது. இந்த முறைக்கு வந்து வழிக்கடத்தல், பொருள் வழிக்கடத்தல் சொல்கிற மாதிரிங்களா, சோடியம் மூலமாக ஃப்ரக்டோஸ் உள்ளவனா அது வழிக்கடத்தல். அதேமாதிரி இந்த உணவூட்ட பொருட்கள் அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ்கள், மின் பகு பொருளான சோடியம் அயனிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக செயல்மிகு கடத்தல், ஆற்றலை பயன்படுத்தி இது போகுது புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து செயல்மிகு கடத்தல் எனது ஆற்றலை பயன்படுத்தும். அதேமாதிரி அடுத்து கரையும் தன்மையற்ற பொருட்களான கொழுப்பு அமிலங்கள், கிளிசராலு, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய நீரில் கரையும் மைசிலேஸ் எனும் நுண் குமிழிகளாக மாற்றப்பட்டு, இப்போ இதெல்லாம் என்னவாக மாறுதான், நுண் குமிழிகளாக மாறுது அப்படிங்கிறாங்க. மைசிலேஸ்ன்னு பேர், அதுக்கு பேர் மாற்றப்பட்டு சிறுவுடல் கோளை சவ்வினால் உறிஞ்சப்படுகிறது. அப்போ உறிஞ்சப்படக்கூடியதெல்லாம் உட்கரைத்தல் அர்த்தம் புரியுதுங்களா. அப்புறம் மீண்டும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த புரத உரையால் சூழப்பட்ட கொழுப்பு துகள்களாக மாற்றப்படுகிறதாம். அடுத்து கொழுப்பு துகள்களாக மாற்றப்படுகிறது, அதுக்கு பின்னாடி இந்த குடல் உறிஞ்சிகளால் அதில் இருக்கக்கூடிய நிணநீர் நுண் நாளம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் இங்கே வருது இந்த குடல் உறிஞ்சிகளுக்குள்ள நிணநீர் நுண் நாளம், அது வழியாக கடத்தப்பட்டு நிணநீர் நாளத்தில் செலுத்தப்படுகிறது. அந்த கீழே ஒரு லைன் பச்சை கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் நிணநீர் நாளம், அங்கே போய் சேருது. அப்புறம் அதன் பின்னரே இந்த பொருட்கள் இரத்த ஓட்ட மண்டலத்தில் கலந்துக்குது, இரத்த ஓட்டத்துக்கு போய் அப்புறம் இவ்வாறாக இந்த கொழுப்பு அமிலங்கள் நிணநீர் நாளம் மூலமாகவும் பிற பொருட்கள் குடல் உறிஞ்சியில் உள்ள இரத்த நுண் நாளத்தால் செயல்மிகு கடத்தல் அல்லது இயல்பு கடத்தல் மூலமாக உட்கிரகிக்கப்படுகிறது. உட்கிரகிக்கப்படுகிறது எப்படி உட்கிரகிக்கப்படுகிறது புரியுதுங்களா, நிணநீர் மற்றும் இரத்தத்தின் மூலமாக எப்படி வந்து செரிக்கப்பட்ட உணவு வந்து உட்கிரகிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எளிய விரவல் அல்லது செயல்மிகு கடத்தல் மூலமாக கடத்தப்படுகிறது. அதில் எளிய விரவல்னால் என்ன அர்த்தம், ஆற்றல் தேவைப்படாது, செயல்மிகு கடத்தல்னால் ஆற்றல் தேவைப்படும். இந்த ரெண்டு வகையிலையும் அந்த வைட்டமின்கள்லாம் கடத்தப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஊடுகலப்பு அடர்வை பொறுத்து, அதாவது ஊடுகலப்பு அடர்வை பொறுத்துன்னு என்ன அர்த்தம், செல் அந்த பிளாஸ்மா மெம்பரினை அடிப்படையாக வச்சு நீர் உட்கரிக்கப்படுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கிறது, அது வந்து அடுத்து பார்ப்போம். இப்போ அந்த உணவு உட்கரையத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்குழி, இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் எல்லா பகுதிகளிலேயுமே வந்து நடைபெற்றாலும் பெருமளவு உட்கரையத்தில் நடைபெறும் இடம் இங்கே தான் சிறுகுடல் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உணவு உட்கரையத்தல்ங்கிற நிகழ்ச்சி எங்கே நடக்குதான்,
வாய்க்குழியில் நடக்குது, இறைப்பையில் நடக்குது, சிறுகுடல் நடக்குது, பெருங்குடல் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடந்தாலும் பெருமளவு எங்கே தான் நடக்குது? இது உங்களுக்கு சிறுகுடலில் தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. புரியுதா? உட்கிரகித்தலுங்கிற நிகழ்ச்சி அங்கே தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எளிய சர்க்கரை, ஆல்கஹால் மற்றும் மருந்து பொருட்கள், நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் வந்து இறைப்பையில் உட்கரைக்கப்படுகிறது. இதெல்லாம் இங்கே உறிஞ்சப்படுகிறது, இறைப்பையில் இந்த இதெல்லாம் உட்கரைக்கப்படுகிறது. அதனால தான் வந்து ஆல்கஹால் இந்த மருந்து இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாதும்பாங்க. ஏன்னா அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, மது அருந்தாவது இறைப்பையில் வந்து டைரெக்டாக அப்படி உருளை உறிஞ்சிக்கும். அப்போ இறைப்பை என்னாகுது, பாதிக்கப்படும். சில மருந்துகள் பார்த்திங்கன்னா நாக்கின் கீழ்ப்பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய இரத்த நுண்ணாளங்கள் மற்றும் வாயில் இருக்கக்கூடிய கோளை படலத்தால் உட்கிரகிக்கப்படுகிறது. அப்புறம் பெருங்குடல், அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதிக அளவு நீர், வைட்டமின்கள், சில தாதுப்புக்கள் மற்றும் சில மருந்து பொருட்கள் ஆகியவற்றை இது பெருங்குடலும் உட்கிரகிக்கிறது. அப்போ வந்து உணவு பாதையில் வந்து அந்த உட்கிரகித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி எல்லா இடத்துலையுமே நடக்குது. புரியுதுங்களா? ஆனால் அதிகமாக சிறுகுடல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ உட்கிரகிக்கப்பட்டாச்சு. இப்போ இந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் இரத்தம் மற்றும் நிணநீர் மூலமாக அது வழியாக தானே எடுத்துகிட்டு போகுது. எங்கே போகுது? கல்லீரல் போற்றல் மண்டலம் வழியாக, உட்கிரகிக்கப்பட்ட பொருள் போற்றல் மண்டலம் வழியாக கல்லீரலை வந்து சேருமா. புரியுதுங்களா? நேரடியாக அந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருள் ரத்தத்துலேருந்து நேராக எல்லா திசுக்களுக்கும் போகாது, நேராக இங்கே தான் வரும், கல்லீரலுக்கு தான் வரும். கல்லீரல் வந்து அங்கேருந்து உணவு அந்த ஊட்டப்பொருட்கள் பல்வேறு உடலினுடைய மற்ற பகுதிகளுக்கெல்லாம் பயன்பாட்டிற்காக கடத்தப்படுது. இது வந்து ஒரு கல்லீரலுங்கிறது என்னென்னா ஒரு என்னது ஒரு டேங்க் மாதிரி தண்ணி டேங்கில் ஏற்றி அப்புறம் அந்த டேங்க்லேருந்து என்ன செய்கிறாங்க, பைப் வழியாக வீடுகளுக்கு தண்ணி கொடுக்குறாங்களே அதே மாதிரி தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு இதெல்லாம் செரிமானாகி அந்த உட்கிரகித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக இது எங்கே போகுது, எல்லாமே நிணநீர் ரத்தம் வழியாக கல்லீரலுக்கு போய் அப்புறம் அங்கேருந்து தான் தேவைக்கு பயன்பாட்டிற்கு மற்ற பாகங்களுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது. புரியுதுங்களா? சரி, இந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை உடலினுடைய அனைத்து திசுக்களும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருளாக மாற்றும். புரியுதுங்களா? இப்போ எல்லா திசுக்களும் என்ன ஒன்று தான், அதை பயன்படுத்தி புரோட்டோபிளாச பொருளாக மாற்றும். அந்த நிகழ்ச்சிக்கு தான் பேர் தன்மயமாதல். புரியுதுங்களா? அப்போ உட்கிரகித்தல், தன்மயமாதல் ரெண்டு என்னென்னு புரியுதா? அடுத்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.